வணக்கம். வெறும் வயிற்றில் செம்பருத்தி பூக்கள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். தினமும் காலை எழுந்ததும் 5 முதல் 6 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை மென்று சாப்பிட்டு சிறிதளவு தண்ணீர் குடித்து வந்தால் வயிற்றுப்புண் விரைவில் ஆறிவிடும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாகிவிடும். உடலில் உள்ள இரத்தம் சுத்தம் பெறும், இதயம் பலம் பெறும். செம்பருத்தி பூவின் இலைகளை 1 டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து டீயாக குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். செம்பருத்தி பூக்களை மருத்துவத்துக்காக மட்டுமல்லாமல் தலைமுடி வளர்ச்சிக்கும் தலையில் இருக்கின்ற பொடுகுகளை நீக்கவும் பெரிதும் உதவுகிறது. தேங்காய் எண்ணெயில் காய்ந்த செம்பருத்தி மொட்டுகளை போட்டு ஊற வைத்து தொடர்ந்து தலைக்கு தடவி வந்தால் கூந்தலின் கருமை நிறம் மாறாமல் இருக்கும். செம்பருத்தி தைலம் எப்படி செய்வது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில 400 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயில் 100 கிராம் அளவிற்கு செம்பருத்தி பூக்களை போட்டு பாத்திரத்தின் மேல் ஒரு மெல்லிய துணியை போட்டு மூடிவிடவும். இதை 10 நாட்களுக்கு வெயிலில் வைத்து காலை மாலை என இருவேளையும் அந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெயை நன்கு கலக்கிவிடவும். மீண்டும் அந்த துணியை அந்த பாத்திரத்தின் மேல் கட்டிவிடவும். இவ்வாறு 10 நாட்கள் செய்த பின்பு இந்த எண்ணெயை வடிகட்டி கொண்டு அதோடு சம அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கலந்தால் செம்பருத்தி பூ தைலம் தயாராகிவிடும். இந்த செம்பருத்தி பூ தைலம் தலைமுடி பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துவிடும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.